வாங்க உள்ள வாங்க. அண்ணே அண்ணே, புதுசா கல்யாணம் பண்ணிக்கிட்டு வந்திருக்கீங்க, ஆர்த்தி எடுக்காம உள்ள விட்டுருவனா? சேர்ந்து நில்லுங்க. சேர்ந்து நில்லுமா? அண்ணே, தங்கச்சி ஆர்த்தி சுத்திருக்கல, காசு கொடுங்க. என்னண்ணே பாக்கெட்ல காசு இல்லையா? என்னங்க மோதிரத்தை கட்டி போட்டீங்க? ஆனா என்னங்க, நீங்க என் தங்கச்சி நல்லா இருக்கணும்னு மெட்ராஸ்ல முத முத ஆரத்தி எடுத்திருக்கீங்க, உங்களுக்காக மோதிரம் என்னங்க? என்ன வேணாலும் பண்ணலாங்க. என்ன மச்சான் ஒரு உண்மையை மறைச்சிட்டீங்களே? என்ன உண்மை? இப்படி ஒரு தங்கச்சி இருக்கிறதா சொல்லவே இல்லை. குறும்பு தங்கச்சி இல்லப்பா, தங்கச்சி மாதிரி பக்கத்து வீட்டு பொண்ணு, சின்ன வயசுல இருந்து அண்ணன் தங்கச்சியா பழகிட்டு. அண்ணா, நீங்க எனக்கு அண்ணன் மாதிரி, நான் உங்களுக்கு தங்கச்சி மாதிரி, இவரோட தங்கச்சி நீங்க கல்யாணம் பண்ணிருக்கீங்க, அப்ப இவர் எனக்கு என்ன மாதிரி? புருஷ மாதிரி. இது தாலி கட்டினா புருஷ மாதிரி, தாலி கட்டாட்டி மச்சா மாதிரி, இதுல நீங்க எந்த மாதிரி வச்சுக்கணுமோ அந்த மாதிரி வச்சுக்கோங்க. ஒரு மாதிரியா தான் பேசுறீங்க. சிவகிரி, அங்க பாத்தியா, நம்ம தங்கச்சி சடையை விட இந்த மெட்டாஸ்காரி சடை கொஞ்சம் நீளமா இருக்கு. எங்க ராத்திரி எங்க படுப்பீங்க? தம்பி, இவளுக்கு அப்பா அம்மா இல்ல, என் பேத்தி தான், என் கூட தான் படுத்துக்குவா. மாத்தி ஏத்தி என் தலையில கைய வச்சிடாதீங்கப்பா. விடுனே, அதுங்க கிடக்குது. வாங்கனே வெளிச்சாமியே, நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கமா. டேய் வெளிச்சாமி, எப்பரா இருக்க? டேய் சிவரி, விடு அவனை, நம்ம தங்கச்சி கல்யாணத்துக்கு வரல, அவனை போய் கொஞ்சிட்டு இருக்க. கல்யாணத்துக்கு தான் வர ரெடியா இருந்தோம், அதுக்குள்ள டியூட்டி அது இதுன்னு மிஸ் ஆயிடுச்சு. டேய் தள்ளடா, வாங்க வாங்க. மச்சான், நான் சொல்ல, எனக்கு ஒரு இன்ஸ்பெக்டர் ஃப்ரெண்ட் மெட்ராஸ்ல இருக்கான், பேர் வெளிச்சாமின்னு, அது இந்த வெங்காயம் தான். தேங்க் யூ. பாட்டிமா பாட்டிமா, இந்த பாட்டிக்கு எந்த ஒரு பாட்டிமா கொல்ல முடியும். எவன்டா பாட்டை நிறுத்தினது? ஆத்தா கரண்ட் கட் ஆயிருச்சு. ஆத்தா நினைச்சா எத்தனை தலை கட் ஆகும்னு தெரியாது. அகில உலகத்தையும் ஆள்ற ஆத்தாவுக்கு சினிமா உலகம் தெரியாதா? இப்ப அவன் பாடல, இங்க எத்தனை உயிர் போகும்னு தெரியாது. பாடுறான்